இம்மாதம் ஏற்படவிருக்கும் கிரகணத்தால் எந்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும்? இப்போது நாம் வாழும் இந்த பூமி சூரியனை பிரதானமாக கொண்ட சூரிய குடும்பத்தின் சுற்றுவட்ட பாதையில் நான்காவது கிரகமாக இருக்கிறது. அப்படியான இந்த பூமியின் மீது இந்த அண்டை வெளியில் உள்ள அனைத்து கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் தனது ஆற்றலை செலுத்தினாலும் சூரியன் மற்றும் சந்திரன் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை அது ஏற்படுத்தாது. பகலில் சூரியன் தரும் வெளிச்சத்தையும் ஆற்றலையும் இரவில் வளர்விரை காலத்தில் சந்திரன் தரும் ஒளியும் குளுமையும் உணராத உயிரினங்கள் இந்த பூமியில் இல்லை. இந்த இரு கிரகங்களும் இங்கு வாழும் மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களில் வாழ்வில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. நமது ஜோதிட சாத்திரத்தில் சூரியன் நமது மனித உடலுக்கும் சந்திரன் மனிதனின் மனதிற்கும் காரகர்களாக குறிப்பிடுகின்றனர். அதிலும் இந்த சூரியன் மற்றும் சந்திர கிரகண காலங்களில் இந்த பூமியின் மீது ஒரு வகையான சக்தியின் தாக்கம் ஏற்படுகிறது. அந்த நேரங்களில் நாம் சில ஆக்கப்பூர்வமான மந்திர ஜபம் தியானம் போன்றவற்றை செய்வதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். அந்த கிரகணம் ஏற்படும் நாள் கிழமை நேரம் தேதி போன்றவைகளை காரணமாக கொண்டு 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களில் சில நட்சத்திரக்காரர்களுக்கு சில கெடுதலான பாதிப்புகளை இந்த சந்திர கிரகணம் ஏற்படுத்தக்கூடும். அந்த வகையில் கிருத்திகை ரோஹிணி உத்திரம் அஸ்தம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இப்போது ஏற்படவிருக்கும் கிரகணத்தினால் பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த 8 நட்சத்திரக்காரர்களுக்கும் சில பரிகாரங்கள் செய்வதும் மந்திரம் அதை ஜெபிப்பதும் நல்லது. எளிய பரிகாரம் அரிசியை ஏழைகளுக்கும் துறவிகளுக்கும் தர்மம் வழங்குவது சிறப்பு. கிரகணம் முடிந்தவுடன் குளித்துவிட்டு கோயிலுக்கு சென்று வருவதும் நல்லது.